Hello students, வணக்கம். Organic Nitrogen Compounds chapterல இருந்து Structure of Amines. இந்த topic பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Amines அப்படின்னு சொல்றப்ப இந்த compounds derivatives of ammonia அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அமோனியானா அதுக்கு ஃபார்முலா என்னது? NH3 இல்லையா? இதுல நைட்ரஜன் ஆட்டம் இருக்கா? நைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது? 7. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,5 போடலாம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ அமோனியாவில் நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் ஆட்டம் பாண்டடா இருக்கு. ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5 எலக்ட்ரான்ஸில் 3 எலக்ட்ரான்ஸை 3 ஹைட்ரஜன் கூட பாண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் மீதி பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் அதுகிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக அன்ஷேர்டு நான் பவுண்டிங் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ இங்கே அமீன்ஸ் சொல்கிறப்ப இந்த அமோனியாவில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலாக அல்கைல் குரூப்ஸோ அரைல் குரூப்ஸோ சப்ஸ்டிடியூட் ஆகிறப்ப ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸை தான் நம்ம அமீன்ஸுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, அப்போ அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக NH2. இப்போ மீதி வந்து NH2 தானே இருக்கும், ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக R வந்த பிறகு. ஸோ இதை வந்து நம்ம பிரைமரி அமீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 2 அல்கைல் குரூப், அல்கைல் ஆர் அரைல், சரியா? இங்கே வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் பற்றி பெருசாக பேச போகிறதில்ல, நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 அல்கைல் ஆர் 2 அரைல் குரூப் வந்துருச்சுன்னா மிச்சம் அங்கே NH இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம செகண்டரி அமீன் சொல்லுவோம். 3 ஹைட்ரஜனுமே 3 ஆல்கைல் குரூப்னால சப்ஸ்டிடியூட் ஆயிடுச்சுன்னா அதை டெர்ஷியரி அமீன் சொல்லுவோம். இப்படி இருக்கும், சரியா? இது முதல்ல உங்களுக்கு தரவா தெரியணும். இப்போது இந்த அமீனா இருந்தாலும் சரி ஆர் அமோனியாவாக இருந்தாலும் சரி, நைட்ரஜனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP3 ஹைப்ரிடைசேஷன். எப்படி நீங்கள் டக்குன்னு சொல்கிறீங்க, ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம். எப்போவுமே ஹைப்ரிடைசேஷன் கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம ஸ்டீரிக் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டீரிக் நம்பர் அமோனியாலேயோ ஆர் இந்த காம்பவுண்ட்ஸ்லையோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பக்கத்தில் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் ப்ளஸ் எத்தனை லோன் பேர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 3 ப்ளஸ் எத்தனை லோன் பேர் இருக்குது? 1. ஸோ 3 + 1 = 4 இருக்குது. ஸ்டீரிக் நம்பர் 4னா அது வந்து SP3 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2னா SP, 3னா SP2, 4னா SP3 அப்படின்ட்டுருக்கு. அதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ 4ன்னு ஸ்டீரிக் நம்பர் வருது. ஸோ த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் அமோனியா நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா SP3. அப்போ SP3 அப்படிங்கிறப்ப ஒரு S ஆர்பிட்டால் 3 P ஆர்பிட்டால் ஹைப்ரிடைஸ் ஆக போகுது. ஸோ ஒரு மொத்தம் 4 ஆர்பிட்டால்ஸ் ஹைப்ரிடைஸ் ஆகிறதுனால we will be getting 4 SP3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ். ஓகே, அது அமோனியாவாக இருந்தாலும் சரி இந்த 3 அமீன்ஸாக இருந்தாலும் சரி. அடுத்தது இந்த 4 SP3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், அமீன்ஸ் அமோனியாவாக இருந்தாலும் 3 பாண்ட்ஸ் 3 ஹைட்ரஜன் கூட, சரியா? பிரைமரி அமீனாக இருந்தால் 2 ஹைட்ரஜன் 1 கார்பன், அல்கைல் குரூப்பில் கார்பன் தான் பாண்ட் ஆகிருக்கும். செகண்டரி அமீனாக இருந்தால் 1 ஹைட்ரஜன் 2 கார்பன் ஃப்ரம் த அல்கைல் குரூப். டெர்ஷியராக இருந்தால் 3மே கார்பன் தான். ஸோ நைட்ரஜனோட 3 SP3 hybridized orbitals என்ன ஆகும்னா they will overlap with இந்த ஹைட்ரஜன் ஆர் கார்பன் யார் இருக்கிறாங்களோ கூட இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறாங்களோ. இங்கே 2 ஹைட்ரஜன் 1 கார்பன், இங்கே 1 ஹைட்ரஜன் 2 கார்பன், இங்கே 3மே கார்பன். ஸோ என்ன காம்பவுண்டோ பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியா ஸோ அதை பொறுத்து அவங்க கூட அந்த ஆட்டம்ஸோட ஆர்பிட்டால்ஸ் கூட இந்த நைட்ரஜனோட 3 SP3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் வில் ஓவர்லாப். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அந்த இன்னொன்று 4 மொத்தம் 4 SP3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் தானே, அந்த 4th SP3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டாலில் என்ன இருக்கும்னா இந்த லோன் பேர் இருக்கு இல்லையா, இங்கே எல்லாத்திட்டையுமே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4th SP3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டாலில் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Okay, clear? இப்போ shape நம்ம discuss பண்ணலாம். Okay? இப்போ SP3 hybridization அப்படின் சொல்லியாச்சு. அப்போ SP3 hybridization நான் எப்போமே நார்மலா என்ன shape இருக்கும்? Tetrahedral shape இருக்கும். Okay? Tetrahedral. இப்போ tetrahedral shape நான் இப்படி இருக்கும். இங்கே nitrogen இருக்குன்னா இப்படி இருக்கும். இதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, ஃபேன் இருக்குல்ல, இப்போ ஃபேன் வந்து அதோட ஹெட்டிங் இருக்கும், 3 விங்ஸ் இருக்கும் இல்லையா? இது வந்து இந்த அந்த ஸ்டெம் அது. இப்போ இந்த 3 விங்ஸையும் நீங்கள் அப்படியே கீழே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப் இருக்கும். கீழே ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்படியே, ரைட்? இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் ஆர் எந்த 2 பாண்ட்ஸ்க்கு இடையில் இருக்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 109 டிகிரி 0.5 மினிட்ஸ் இருக்கும். இது நார்மலாக SP3 அப்படின்னா இருக்கும். இப்போது இங்கே அமீன்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் இங்கே இருக்குது, ஒரு அல்கைல் குரூப்போட ஒரு கார்பன் வச்சுப்போம், இன்னொரு அல்கைல் குரூப்போட ஒரு கார்பன், இன்னொரு அல்கைல் குரூப்போட ஒரு கார்பன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு வாட் எவர் இட் இஸ், அது வந்து அந்த காம்பவுண்டை அமீனை பொறுத்து இருக்குது. இங்கே கார்பன்னே வச்சுப்போமே. இப்போ இந்த 3வது 4வது அந்த ஆர்பிட்டாலில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் அதோட ஷேப் இருக்கும். பட் எப்போவுமே நம்ம ஜாமெட்ரின்னு எடுக்கிறப்ப லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இது வந்து இட் வில் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ இது வராது, ஷேப்பில் வராது. ஈவன் தோ அந்த 4வது SP3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டாலில் 2 லோன் பேர் ஆஃப், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தாலும் கூட ஓவராலாக ஷேப்புன்னு வர்றப்ப இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ இந்த ஷேப் வராது. ஸோ இது மட்டும்தான் இருக்கும். அப்போ பாருங்கள், இது ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது. ஸோ பிரமிடல் ஷேப் தான் இருக்கும். புரியுதா? ஏன் SP3 ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்டில் இருந்தும் கூட டெட்ராஹைட்ரல் ஷேப் இல்லாமல் ஏன் பிரமிடல் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட சேர்த்து பார்க்குறப்ப டெட்ராஹைட்ரல் ஷேப் தான். பட் ஓவராலாக ஜாமெட்ரி ஷேப் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ தட் பிரமிடல் ஷேப்பில் தான் இந்த அமீன்ஸ் இருக்கும். அடுத்தது என்ன பார்க்கணும்னா, பாண்ட் ஆங்கிள். ஓகே, இது வந்து பிராமிடல் ஷேப்பில் இருக்குது. பட் பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி 0.5 மினிட்ஸில் இருக்குல்ல. ஸோ இதுதான் இங்கேயும் பாண்ட் ஆங்கிள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா டியூ டு த இது வந்து லோன் பேர் இல்லையா, இது வந்து பாண்ட் பேர், இங்கேயும் பாண்ட் பேர். ஸோ லோன் பேர், பாண்ட் பேர் என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சப்போஸ் 3மே அல்கைல் குரூப் இல்லாமல், இப்போ இது CH3 டெர்ஷியரி அமீன். சப்போஸ் அது ஒரு செகண்டரி அமீனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி இருக்கும்? ஒன்று வந்து ஹெச்சாக இருக்கும், இன்னொன்று வந்து சியாக இருக்கும், ஸோ இதெல்லாம் அல்கைல் குரூப். இந்த கார்பன் வந்து ஃப்ரம் அல்கைல் குரூப், இந்த கார்பன் ஃப்ரம் அல்கைல் குரூப். அப்போ பாருங்கள், இப்போ என்ன பார்க்கணும்னா, டெட்ராஹைட்ரல் ஷேப்பு நார்மலாக SP3 ஹைப்ரிடைசேஷன் தான். பட் இது வந்து பிரமிடல் ஷேப்பில் இருக்குது பிகாஸ் லோன் பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலை. இப்போ பாண்ட் ஆங்கிள் பார்க்க போகிறோம், சரியா? இப்போ பாண்ட் ஆங்கிள் வந்து நார்மலாக 109.5 டிகிரியில் இருக்குது, ரைட்? இப்போ வந்து அதே மாதிரி தான் இங்கே இருக்குமா அப்படின்னா, இந்த பாண்ட் பேருக்கும் லோன் பேருக்கும் இந்த பாண்ட் பேருக்கும் இதில் இருக்க லோன் பேருக்கும் நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இது போய் இதை ப்ரெஸ் பண்ணும், தள்ளும், ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த பாண்ட் ஆங்கிள் இது இன்னும் கொஞ்சம் இப்படி கிட்ட போயிடும். இதுக்கும் நடுவில் இருக்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கும் நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த பாண்ட் இப்படி பெண்ட் ஆகிடும். ஸோ தேட் நார்மலாக இருக்கிற டெட்ராஹைட்ரல் பாண்ட் ஆங்கிளை விட இந்த அமீன்ஸில் பாண்ட் ஆங்கிள் will be less. okay, so இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். நம்ம ட்ரைமெத்தில் அமீன் எடுத்துப்போம். இப்போ ட்ரைமெத்தில் அமீன்னா N இருக்கு, ட்ரைமெத்தில், அப்போ இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. ஓகே, இப்போ இங்க மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஷேப்பில் வராது, பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். பட் இங்கே இருக்க பாண்ட் ஆங்கிளை பார்த்தா இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 108 டிகிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஆக்சுவலாக 109.5 டிகிரியை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நார்மல் டெட்ராஹைட்ரல் ஆங்கிளை விட இந்த பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த லோன் பேர் அண்ட் த பாண்ட் பேர். பட் இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அமோனியா கூட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ அமோனியாவில் இதே தான், அமோனியாவில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் NH3 இல்லையா, இதுலேயும் லோன் பேர் இங்கே இருக்குது. பட் இந்த ஆங்கிளை பார்க்குறப்ப 107 டிகிரியாக இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தானே இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் ஏன் இதை விட இது கம்மியாக இருக்குது ஆர் இதை விட இதையே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 3 ஆட்டம்ஸுமே ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ சிம்பிள் ஆட்டம்ஸ், ஸ்மாலர் ஆட்டம்ஸ். வேறஸ் இந்த மாதிரி அமீன்ஸில் வர்றப்ப அங்கே அல்கைல் குரூப்ஸ் வந்துடுது. அல்கைல் குரூப்ஸ் ஆர் சம்வாட் பல்கியர் தென் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அப்போ இது ரெண்டும் பல்கியர் ஆட்டம்ஸ் இல்லையா, குரூப்ஸு பல்கியர் குரூப்ஸ். அப்போ என்ன பண்ணும், பல்கியர் குரூப்ஸ் ஒன்று ஒன்று ரிப்பல் பண்ணும். பாருங்கள், லோன் பேரும் பாண்ட் பேரும் ரிப்பல் பண்ணுது. ஸோ இது இங்கே ப்ரெஸ் ஆகி வருது. அப்போ பாண்ட் ஆங்கிள் குறையுது. இது என்னதான் இதனால் குறைஞ்சாலும் இவங்களுக்கு 3 பேருக்கும் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, பிகாஸ் இது பெரிய குரூப்பு. ஸோ இது என்ன பண்ணுது, இன்னும் ரிப்பல் பண்ணுது. அதனால இது கிட்ட வந்தாலும் இது ரிப்பல் பண்ணுறதுனால இது கொஞ்சம் எடைய போயிடுது. தேர்ஃபோர் இந்த பாண்ட்ஸ் மெயின்டைன் அட்ட ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதை விட அதிகமான ஆங்கிளில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே NH பாண்டை விட, பாண்ட் ஆங்கிளை விட இந்த பாண்ட் ஆங்கிள் இருக்கிறதுக்கு காரணம் டியூ டு த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த அல்கைல் குரூப்ஸ்.